തദ്ഗുരുക്ഷാജ വിദ്മഹി ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ ദന്തി പ്രക്ഷോദയ ഭൂവും ആദിത്യയക്ഷ ശ്രോമായ മംഗളായ ബുധയക്ഷ ഗുരു ചുക്കര സനയം യക്ഷ രാഘവ കേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 27/9/2021 பிலவ வருடம் புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி சஷ்டி. பிற்பகல் 2:36 பின்பு சப்தமி. நட்சத்திரம் ரோகிணி. மாலை 5:27 பின்பு மிருகசீரிஷம். நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விஷாகம் அனுஷம். தேய்விரை சஷ்டி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 9, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய லட்சிய கனவுகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். பஞ்சமஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, சப்தமஸ்தானாதிபதி, போதாக்குறைக்கு குருபவனுடைய பார்வை, இதுவெல்லாம் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய உண்மையான நன்மைகளை சந்திக்கக்கூடிய மேன்மையான நாளாக இன்றைய நாள் இருக்கிறதுனால எந்த விஷயமாக இருந்தாலும் நேரம் காலம் பார்க்காமல் அதில் வந்து முயற்சி எடுத்து அதற்கான முன்னறிவிப்புகளை அதற்கான முன்னேற்பாடுகளை செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காரக பகவான். அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் 6, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KT. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை சந்திக்கக்கூடிய அல்லது வெகுமானங்களை ஈர்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பாக ஆரம்பிக்குது. தைரிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறது, பஞ்சம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புதிய வித்தைகளை கற்றுக்கிறது, நடனம் நாட்டியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கிறது. ஏற்கனவே கற்றுக்கிட்ட வித்தைகள் மூலமாக சமூகத்தில் ஒரு பெரும் பெயர் எடுக்கக்கூடிய ஒரு பெரும் சாதனை பண்ணக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேருக்கு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரசாத கணபதி. அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MR. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான வரவுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். புதன் பகவானும் குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சேரக்கூடிய செல்வம் புகழ் எதுவாக இருந்தாலும் நேர்மையான வகையில் சேரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் உங்களை வந்து இகழ்ந்து பேசினவங்க கூட இன்றைய நாளில் புகழ்ந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மைகள் ஊமையாகலாம், ஆனால் உறங்கி போகாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி. தர்மசாஸ்தா. அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GK. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை ஜெயித்து காட்டக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். அதன் மூலமாக உங்களுக்கான செல்வாக்கு உங்களுக்கான மதிப்பு மிகுதியாகும். உத்தியோகத்தில் சொந்த பந்தங்களில் உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு பாராட்டு கிடைக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு பிரபலியம் அமைகிறது இந்த காலத்தில் இன்றைய நாளில் சாதகமாகவே அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த பூமி பிரச்சனை சாமியுடைய அருளால் நல்ல முடிவுக்கு வரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்னம்பிக்கை உள்ளவனுக்குத்தான் கடவுளும் கை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி காளிகாம்பாள். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SM. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அலுவலகத்திலும் உத்தியோகத்திலும் சொந்த பந்தத்திலும் உங்களுக்கான மதிப்பு மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானாகவே விலகக்கூடிய நாளாகவும், ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கு சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பயணங்கள் மூலமாக பணவரவு அமையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு என்ற எழுதுகோளால் மட்டுமே
வாழ்க்கை புத்தகத்தை எழுத முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏழுமலை ஆண்டவன். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PM. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வெகுமானமும் வருமானமும் மிகுதியாக கூடிய அற்புதமான நாள். வித்தைகளுக்கு அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால, அதே புதன் பகவான் உங்களுக்கு வந்து ஜென்ம ராசி அதிபதியாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். ஏனோ தானோ என்று செயல்படுகிற ஒரு சில செயல்பாடுகள் மூலமாக கூட மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கமிஷன், தரகு சம்பந்தப்பட்டது, கோழி பண்ணை சம்பந்தப்பட்டது, விவசாய பண்ணை சம்பந்தப்பட்டது, பால் பண்ணை சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி ஆடு கோழி வளர்க்குற சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய, நல்லதொரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பை உயிராகவும் கடவுளை பெரிதாகவும் மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருக கடவுள். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IB. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிச்சயமான லாபங்களை சந்திக்கக்கூடிய கச்சிதமான நாள். சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உடல் ரீதியான மருத்துவ தொந்தரவுகள் ஓரளவு குறையக்கூடிய நாளாகவும், தொழில் ரீதியான வகையில் லாபங்கள் மேன்மையடையக்கூடிய நாளாகவும், சாதாரணமாக சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க கூட தன்னுடைய தொழிலில் வந்து ஸ்திரத்தன்மை கிடைக்கக்கூடிய நாளாகவும், பெரிய பெரிய ஒப்பந்தம் பெரிய பெரிய வாடிக்கையாளர் அமையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மண்ணும் உப்பும் எவ்வளவு முக்கியமோ அதுபோல மன்னிப்பும் முக்கியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ தேவதை. அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JO. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கச்சிதமான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த பூமி அல்லது வாகனத்தை வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் நல்லதொரு பலன் கிடைக்கக்கூடிய, இருக்கிற பூர்வீக சொத்தை விற்க முடியாமல் உள்ளவர்களுக்கு கூட நல்ல விலை கிடைக்கக்கூடிய, அந்த விற்பனையின் மூலமாக அந்த காசு சேதாரம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக அமையக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் மெல்ல மெல்ல அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பி வந்தவர்களையும் நம்பிக்கை தந்தவர்களையும் மறக்காமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சபூத கடவுள். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SU. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சேதாரம் இல்லாத சிறப்புகள் ஆதாரத்தோடு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியத்தில் வீரியத்தோடு செயல்பட்டு காரிய வெற்றியை சந்திக்க முடியும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் உங்களுக்கான ஆதாரங்களையும் உங்களுக்கான லாபங்களையும் சந்திக்க முடியும். நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும், அந்த வியாபார சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் வந்து உங்களுக்கு நல்ல பணியாளர் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்ட காலங்களில் உதவி செய்த அனைவரையும் கடவுளாக மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேளவ பெருமாள். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YR. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அஷ்டமாதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் அடியோடு விலகும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனையை கண்டுபிடிக்க முடியும். பொதுவாகவே கனரக இயந்திரங்களை, கனரக வாகனங்கள், குறிப்பாக போர்வெல் போடுறது அல்லது விவசாய சம்பந்தப்பட்ட டிராக்டர் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி கனரக வாகனம் இயக்குபவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்களை தவறவிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரளய தேவி. அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NZ. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு குடும்பத்தின் மீது அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே இருக்கிற ராசிகளில் கும்பராசிக்காரர்களுக்கு தன்னுடைய குடும்பத்தின் மீது பாசம் எப்போவுமே அதிகரிக்கும். அந்த பாசம் கூட அளவோடு தான் இருந்துகிட்டு இருக்கணும். காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால தாயும் பிள்ளையும் என்னதான் உங்களுக்கு வந்து ஒற்றுமையாக இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த
வாயும் வயிறும் தாயும் பிள்ளையும் ஒற்றுமையாக இருந்தால் கூட வாயும் வயிறும் வேறு என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அரங்கேறும். ஆறாம் இடத்து அதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் இனம் புரியாத மனோதைரியம் இனம் புரியாத மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் சொந்தங்களை விட எதிரியை நம்புவதே மேல் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஷ்ட எழுத்துக்கள் ஜி. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அருளும் பொருளும் சேரக்கூடிய ஆறுதலான நாள். கடந்த காலங்களில் எவ்வளவோ பிரார்த்தனை வச்சுக்கிட்டோம், எவ்வளவோ வேண்டுதல் வச்சுக்கிட்டோம், அதற்குண்டான பலன் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படுறவர்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். அதே மாதிரி குடும்பத்திற்கு தேவையான தன பாக்கியங்களும் செல்வங்களும், அதாவது குடும்பத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான பொருளாதாரங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்க, விவசாய பணியில் உள்ளவங்க, மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனையை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவுகள் மீது நம்பிக்கை வைப்பதை விட உன் மீது நம்பிக்கை வைப்பதே நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிங்கப்பெருமாள். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செஞ்சு, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.